உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். காதல் திருமணம் பண்றது பெஸ்டா இல்ல பொருத்தம் பார்த்து அரேஞ்ச் மேரேஜ் பண்றது பெஸ்டா? தோக்கணும்னு விதி இருந்தா காதல் பண்ணி தோத்தா என்ன, வீட்டுல பார்த்து பண்ணி தோத்தா என்ன? அஞ்சாம் இடம் தான் மனசு. அந்த அஞ்சு கூடிய செவ்வாய் வந்து ராகுவோட பிடித்தனா ஏதோ ஒரு பத்துல காதல் வரும். காதல் வந்து தோக்குறாங்களா ஜெயிக்கிறாங்களான்றது வந்து அஞ்சாம் வீட்டோட நிலைப்பட பார்க்கணும். பொருத்தத்துல எத்தனை பொருத்தங்கள், என்னென்ன பொருத்தங்கள் இருந்துச்சு அப்படின்னா ஒரு திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மூணாம் இடம் தான் போகஸ்தானம், தாம்பத்தியத்தானம். மூணாம் இடம் தான் கணவன் மணிக்குள்ள இருக்கிற அன்யூனியத்தை குறிக்கக்கூடிய தானம் மூணு தான். அஞ்சாம் இடம் தான் மனசுன்ற தானம். ஏழாம் இடம் தான் லைஃப் பார்ட்னர்ன்ற தானம், முதல் தரம். இந்த நட்சத்திரங்கள் வந்து திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மைதானா? 12 ராசிக்கு 12 ராசி மேட்ச் பண்ணலாம், 27 நட்சத்திரம் 27 நட்சத்திரம் மேட்ச் பண்ணலாம், 12 லக்னம் 12 லக்னம் மேட்ச் பண்ணலாம். இப்போ கட்ட பொருத்தம் அப்படின்னா எப்படி பார்ப்பீங்க? அதுல என்னென்ன கிரகங்கள் என்னென்னதோட ஒத்து போச்சு அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை, திருமண வாழ்க்கை அமோகமாக இருக்கும். மூணாம் இடம் தான் போகஸ்தானம், தாம்பத்தியத்தானம். மூணு கூடியும் தனி, மூணுலயே உட்காந்து இந்த தனியோட சுக்கன் ஏதோ ரூபத்தில் டச் ஆகணும். இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்த்தாலே வந்து இவருக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான் நடக்கும், இவருக்கு வந்து காதல் திருமணம் தான் நடக்கும் அப்படிங்கறத சொல்ல முடியுமா? குடையனோட 7 குடையும் தகிதமாயிருக்கனா, 5 குடையனோட ராகு மிங்கிளா இருக்காரா, 5 குடையனோட பாக்கியாதிபதி மிங்கிளா இருக்காரா, இந்த டச் எல்லாம் இருக்கான்னு பாக்கணுமா? ஓகே, டச் இருந்துச்சுன்னா டெஃபினட்டா லவ் பண்றாங்கன்னு அர்த்தம். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். செய்தி நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடர் நவீன்குமார் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ஸோ நிறைய விஷயங்கள் ஜோதிடம் ரீதியாகவும் ஆன்மீகம் ரீதியாகவும் நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த திருமண பொருத்தங்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயமாக இருக்கு. நம்ம வந்து நிறைய பொருத்தங்கள் ஜோதிடர்கிட்ட போய் பார்த்து 10 பொருத்தமும் சரியா இருந்து கல்யாணம் நடந்ததையும் பார்த்துருக்கோம். காதல் மேரேஜ்ல ஜாதகம் பொருத்தம் பார்க்காமலையும் காதல் திருமணம் நடந்ததையும் நம்ம பார்த்துருக்கோம். பொருத்தங்கள் பார்த்தும் கல்யாணம் நடக்கிறதுலயும் சண்டைகள் வந்திருக்கு. அதே மாதிரி காதல் திருமணத்துல சண்டைகள் பொருத்தம் பார்க்காமலையும் சண்டைகள் வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ இதில் எதை தான் பெஸ்ட்டு? நாங்கள் காதல் திருமணம் பண்ணுறது பெஸ்ட்டா இல்லை பொருத்தம் பார்த்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறது பெஸ்ட்டா அப்படிங்கிற சந்தேகம் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ இதற்கே ஒரு ஜோதிடராக என்ன தீர்வு கொடுக்கணும்னு நினைக்கிறேன்? ஜோதிடன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தை பற்றி அறிஞ்சிக்கலாம், தெரிஞ்சிக்கலாம், புரிஞ்சிக்கலாமே ஒழிய வாயின் வந்த விதியை விதி விளக்கெல்லாம் எதுவும் வந்து பண்ணலாம் முடியாது மேம். தோக்கணும்னு விதி இருந்தால் காதல் பண்ணி தோத்தா என்ன, வீட்டு பார்த்து பண்ணி தோத்தா என்ன மேம்? அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது மேம். தோக்கணும்னு விதி இருந்தால் ஏதோ ஒரு பத்தில் தோக்கும். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் முன்னாடி நினைக்கிறேன், 10 நாள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர்ல இருந்து ஒரு அம்மா வந்து நம்மள்ட்ட வந்து ஜாதகம் பார்க்க வந்தாங்க. அந்த அம்மா பிறந்த வந்து பார்த்தீங்கன்னா தனுசு லக்னம், 4 குரு 4 7 செவ்வாய், செவ்வாயோட கேது, குருவோட ராகு, 12 சுக்கரன் தனியெல்லாம் மிங்கலா இருந்துச்சுமே, அதுக்கப்புறமா 6 சந்திரன் நினைக்கிறேன், சந்திரன் இருந்தார் டாபிக் வந்து சொல்ல வரோம் மேம். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மா ஜாதகத்தை பார்த்தோன்னே முதல் கேள்வி என்ன கேட்டேன்னா, அம்மா நீ யாரை கட்டினாலும் முதல் வாழ்க்க தோத்துருக்குன்னு மேம் அண்ணன். அதுவும் இல்லாமல் அஞ்சாம் இடம் தான் மனசு. நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டீங்கன்னா மேம், ஐயா காதல் பண்ணால் நல்லா இருக்குமா, காதல் பண்ணி ஜெயிக்க முடியுமான்னு ஒரு வார்த்தை கேட்டிங்களா, அஞ்சாம் இடம் தான் மேம் மனசு. அந்த அஞ்சு கூடிய செவ்வாய் வந்து ராகுவோட பிடிச்சானா ஏதோ ஒரு பத்தில் காதல் வரும். காதல் வந்து தோக்குறாங்களா ஜெயிக்கிறாங்களான்றது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் வீட்டோட நிலைப்பட பார்க்கணும். அஞ்சாம் வீட்டுக்கு கருமாதி, அஞ்சாம் வீட்டுக்கு 9 குடைய பஞ்சமாதிபதி குருவோட ராகு மிங்கலாய் செவ்வாய் மிங்கம், கண்டிப்பா காதல சக்சஸ் தான். ஓகே, காதல சக்சஸ் தான். ஆனா காதல சக்சஸ் ஆறாங்களா, லைஃப்ல சக்சஸ் ஆக முடியுமா, சக்சஸ் ஆறாங்களா இல்லையான்றது 7ஆம் வீட்டை வச்சு பார்க்கணும். 7 குடிய புதன் அந்த வீட்டுக்கு 5ல உட்காந்து திறப்பு தான். ஆனா புதன் வாங்கின தரம் செவ்வாய் தரம், செவ்வாயோட ராகு கேது பீடிச்சிருந்துச்சு. யாரை கட்டினாலும் முதல் வாழ்க்கை தோக்கணும் தான் மேம் இருக்கு. யாரை கட்டினாலும் முதல் வாழ்க்கை தோக்கணும் தானே இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயோட அந்த கேது மிங்கலானதெல்லாம் தப்பு. அது கேட்டோடனே அந்த அம்மாட்ட ஒரு கேள்வி கேட்டேன், அம்மா ஏன் நீங்கள் யாரை கட்டினா முதல் வாழ்க்கை தோக்குமேம்மா என்னம்மா ஆச்சுன்னா, ஐயா அம்மா எங்கேயா லவ் பண்ணி தோத்துட்டோம் அப்படின்னா, ஏம்மா ரெண்டாவது வாழ்க்கை உண்டான அம்சமும் நல்லா இருக்குமா, ஆனால் இருந்தாலும் பார்த்து தெளிவாக பார்த்து மேட்ச் பண்ணணும், அதையும் ஏனோ தானே மேட்ச் பண்ணால் அதையும் தோக்குமான்னு. அதுக்கு அந்த அம்மா என்னன்னாங்க, இல்லையா ரெண்டாவது வாழ்க்கை ரெண்டாவது பண்ணி அதுவும் இறந்துட்டாங்கயா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராகு திசையில் செவ்வாய் புத்தி வந்துச்சு, அடிஷ்னலாக இந்த டைமில் உங்களோட மனசில் யாரோ ஒருத்தர் வந்து வரணும்னு இருக்குமா, வரும்போது மறக்காமல் தேடி வாங்கம்மான்னு.
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் முன்னாடி தேடி வந்தாங்க. தேடி வரும்போது அந்த அம்மாட்ட நான் ஒரு வார்த்தை கேட்டேன், ஐயா இவரை கல்யாணம் பண்ணலான்னு இருக்கம்மா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு நான் ஒரு வார்த்தை சொன்னேன், அம்மா நீ யாரை கட்டினாலும் ஒன்று இறக்கணும் இல்லைனா பிரியணும், தாலி கட்டாமல் இப்படியே வண்டியை ஓட்டிடுமான்னு சொல்லி தான் அமைச்சுட்டேன். இதுதான்மா அதுக்கு இப்போ வரைக்கும் அவங்களுக்கு கல்யாணம் ஆகலை. பரிகாரம் புனஸ்காரம் பண்ணி எப்படிமா ஜெயிக்க முடியும்? இதற்கு வந்து பரிகாரங்களே கிடையாதா? பரிகாரம் இல்லன்னு இல்லாம பரிகாரம் இருக்கு, ஆனா எந்த மாதிரி பார்த்து பரிகாரம் பண்ணோம்னா வரக்கூடிய அந்த வந்து லைஃப் பார்ட்னர்வாங்களே, லைஃப் பார்ட்னரோட ஜாதகத்துல 7ஆம் இடமும் 3ஆம் இடமும் ஓரளவுக்கு நல்லா தெளிவா பார்த்து மேட்ச் பண்ணி 11 கொஞ்சம் டவுனா பார்த்து மேட்ச் பண்ணா போதுமா, ஓரளவுக்கு நல்லாவே ரிசல்ட் காட்டலாம். ஓகே, இப்ப இந்த திருமண பொருத்தம் வந்து பாக்குறாங்க அப்படின்னா அரேஞ்ச் மேரேஜ்ல முக்கியமாக திருமண பொருத்தம் வந்து பாக்குறாங்க. 10 பொருத்தத்துல ஒரு 6 பொருத்தம் இல்லைன்னா 7, 8, 9 இந்த பொருத்தங்கள் வந்து இருந்துச்சு அப்படின்னா ஓகே ஓரளவுக்கு மேட்சா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்றாங்க. இப்போ பொதுவா இந்த 10 பொருத்தத்துல எத்தனை பொருத்தங்கள் என்னென்ன பொருத்தங்கள் இருந்துச்சு அப்படின்னா ஒரு திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அம்மா ஆக்சுவலாக அந்த 10 பொருத்தம் 11 பொருத்தம்ன்றது சுத்தம் அம்பாக்குமா, பொருத்தன்றது அந்த மாதிரி பார்க்கறது பொருத்தமே கிடையாது. கட்ட பொருத்தத்தை பார்த்து மேட்ச் பண்ணாதான் வாழ்க்கை நல்லா வரும். சின்ன எக்ஸாம்பிள் சொன்னால் 3ஆம் இடம்தான் போகஸ்தானம் தாம்பத்திய ஸ்தானம், 3ஆம் இடம்தான் கணவன் மணிக்குள்ளே இருக்கிற அன்யோன்யத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் 3 தான், 5ஆம் இடம்தான் மனசுன்ற ஸ்தானம், 7ஆம் இடம்தான் லைஃப் பார்ட்னர்ன்ற ஸ்தானம் முதல் தரம், 8ஆம் இடம்தான் வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகல் பண்ணுறது, அந்த இல்லீகல் கான்ட்ராக்ட் வர்றது, அதுக்கப்புறமா உடம்பு இதே பிரச்சனை வர்றது, பாதியில் இறக்குறது, அது ஆயில் சாணம்வாங்க. 11ஆம் இடம்தான் வந்து பார்த்தீங்கன்னா இளைய தரன்வாங்க. ஓரளவுக்கு அந்த 3 7 நல்லா கொஞ்சம் ப்ரெஸ்ஸாக எடுத்து 11 கொஞ்சம் டவுனாக இருக்கிற மாதிரி எடுத்து பார்த்து மேட்ச் பண்ணாலே போதுமா, யார் வீட்டுமே சண்டை சச்சரவு இல்லாமல் அத்தனை பேர் வீட்டிலும் சண்டை சச்சரவு என்ன ஒன்னா ரோட்டுக்கு வரக்கூடாது, நாலு சேர்த்து கொள்ள முடியும். ஆமாங்களா? கண்டிப்பாக. ஓகே, சொர்க்கத்துல வந்து தான் நிச்சயிக்கப்படுது ஒருத்தருடைய திருமணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படிப்பட்ட திருமணங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து கை கொடுக்கறது கிடையாது. ஸோ ஒருத்தருக்கு வந்து கல்யாணமான 1 வாரத்துல விருப்பு வெறுப்புகள் இல்லாம சண்டை சச்சரவுகள் போற இல்லை, ஒரு தடவை நல்லா வாழ்ந்திருப்பாங்க, குழந்தைகள் வந்து இருந்திருப்பாங்க, ஒரு கொஞ்ச நாள் 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு கூட டிவோர்ஸ் பண்றவங்க இருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாம் என்ன காரணம், கிரகங்களினுடைய அடிப்படையில தான் இவங்களுக்கு ஒரு மன முறிவு வந்து ஏற்படுதா? அரிதியா இறுதியா உரிதியா சொன்னா கிரகம் மட்டும்தான்மா. அதுவும் இல்லாம கல்யாணம் பண்றவங்க எல்லாருமே தோத்துறாங்களா? கிடையவே கிடையாது. கல்யாணம் பண்றவங்க எல்லாருமே ஜெயிச்சிடறாங்களா? அப்படியும் இப்படியும் இல்லாம இப்படி இல்லாம தான் வாழ்க்கையே ஓடுது. எதனால அந்த மாதிரி வந்து வாழ்க்கை ஓடுனா 7ஆம் இடம்தான் வந்து பாத்தீங்கன்னா லைஃப் பார்ட்னர் தான். ஏதாச்சும் லக்னத்தை சொல்லுங்க. இப்ப கன்னி லக்னம், கன்னி லக்னம், கன்னி லக்னத்து 7 கூடிய குரு வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு அவரு வந்து கேந்திரபதி, அவரு அந்த வீட்டுக்கு கெட்டணும். அந்த வீட்டுக்கு கெட்டு செவ்வாயோட லிங்க் ஆகி செவ்வாயோட லிங்க் ஆயிட்டானே போதும். 7ஆம் வீட்டுக்கு ஓரளவுக்கு வந்து ஜோசியம் பத்தி தெரிஞ்சவங்க வந்து தெரியும், 7ஆம் வீட்டுக்கு தர்மம் கர்மம் எல்லாம் டென்ஷன் அருமையான மனைவி கிடைக்குமா. ஓகே, பிளஸ் அதுவும் இல்லாம 3ஆம் இடம்தான் போகஸ்தானம் தாம்பத்திய தான். அந்த 3ஆம் வீட்டுக்கு வந்து கை வச்சு பாத்தீங்கன்னா அந்த 3ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா அந்த 3ஆம் வீட்டு செவ்வாயோட குரு மிங்கிள் ஆனாலே அருமையான மனைவி கிடைக்கும், அருமையான லைஃப் பார்ட்னர் கிடைக்கும். ஆனா அந்த மிங்கிளானது வந்து பாத்தீங்கன்னா சனியோ புதனோ சுக்கரனோ பாத்துடக்கூடாது, பார்த்தா அதுவும் கொலாப்ஸ் தான். ஓகே, சிலவர் வந்து சொல்லுவாங்க இந்தந்த ராசிகள் வந்து திருமணம் செய்யக்கூடாது, இந்தந்த நட்சத்திரங்கள் வந்து திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மைதானா? அப்படி இருந்துச்சுன்னா எந்தெந்த ராசிகள் வந்து எந்தெந்த ராசிகளை திருமணம் செய்யக்கூடாது? ஆமா, அந்த மாதிரி எல்லாம் அது இல்லாதவருக்கு வந்து வழி சொல்றாங்க, அந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது. 12 ராசிக்கு 12 ராசி மேட்ச் பண்ணலாம், 27 நட்சத்திரம் 27 நட்சத்திரம் மேட்ச் பண்ணலாம், 12 லக்னம் 12 லக்னம் மேட்ச் பண்ணலாம். ஒரு ராசி வச்சோ ஒரு நட்சத்திரம் வச்சோ யாரும் வாழ போறதும் கிடையாது, தாழ போறதும் கிடையாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து சொன்னா, நீங்க 9 பொருத்தம் நல்லா இருக்கு 10 பொருத்தம் நல்லா இருக்குது பேஷ் இருக்குன்னு சொல்லி கல்யாணம் பண்றாங்க, கல்யாணம் பண்ணி 6 மாசத்துலயே பிரியுதேமா? யாரும் வந்து பாத்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களும் கூட கடவுள் நம்பிக்கை எனக்கு இல்லவே இல்லைன்றவங்க கூட ஜோதி மாதிரி தான் கல்யாணம் பண்றாங்க, மேக்சிமம் பார்த்து பண்றாங்க. ஆமாங்களா இல்லைங்களா? அவ்வளவு பார்த்து கூட ஏமாத்த வைக்குது, பாக்குற விதம் தப்பா இல்ல வந்து பாக்குற கண்ணோட்டம் தப்புங்களாமா? ரெண்டும் தானே அப்படின்னு எடுக்க முடியாதுமா. 9 பொருத்தம் 10 பொருத்தம்ன்றதே சுத்தம் அம்பக்கு சரிங்களா. 9 பொருத்தம் 10 பொருத்தத்தை பார்க்கறதை விட கட்ட பொருத்தத்தை பார்க்கறது பெட்டரான ரிசல்ட்டை கொடுக்கும். பிளஸ் அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு வந்து கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, கல்யாணம் ஆகி ஒரு 6 மாசத்துல சண்டை சச்சரவாகவே வந்து வாழ்க்கை ஓடுது,
குச்சி கொடுக்கும்போது 11 பத்தத்துக்கு 9 பொருத்தங்க இதையா 10 பொருத்தங்க இது பேஸ் பேஸ்ன்னு சொல்லி குச்சி கொடுத்துறாங்க. 6 மாதம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா சண்டை சச்சையில் வந்து நிற்கிறாங்கன்னா அப்போ வந்து 10 பொத்தம் 11 பொத்தத்தை பார்ப்பாங்களா இல்லை வந்து கட்டத்தை பார்ப்பாங்களா? ஓகே, கட்டத்தை தான் பார்க்கணும். கட்டத்தை தான் பார்ப்பாங்க. இன்கேஸ் நாளைக்கு கல்யாணமே குழந்தை பிறக்கலனா கட்டத்தை பார்ப்பாங்களா? 9 பொத்தம் 10 பொத்தத்தை பார்ப்பாங்களா? கட்டத்தை தான் பார்ப்போம். நாளைக்கு குழந்தைய பிறக்கலனா அதுக்கும் கட்டத்தை தானே பார்ப்பாங்க. இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் வந்து பார்த்தீங்கன்னா கூட இல்லாமல் இன்னொருத்தர் கூட இருக்காங்கன்னா மாற்றன் மனைவி கூட மாற்றன் கணவர் கூட இருந்தாங்கன்னா கட்டம் எல்லாமே கட்டத்தை பார்த்து. ஏமா கல்யாணம் ஆகும் போது 9 பொத்தம் 10 பொத்தத்தை பார்க்குறீங்க? ஆனால் நிறைய பேர் நிறைய ஜோதிடர்கள் வந்து கட்டத்தை பார்த்து சொல்கிறது இல்லையே. இப்போ இந்தந்த நட்சத்திரங்கள் இந்தந்த ராசிகளுக்கு வந்து இத்தனை பொருத்தம் இருக்கா அப்படிங்கிறத மட்டும்தான் பார்த்து சொல்கிறாங்க. ஆமாம், அதுதான்மா நான் தப்புன்னு சொல்கிறோம். எனக்கு சொல்லிக் கொடுத்த குரு மாதிரி இப்படி தான் சொல்லிக் கொடுத்தாங்க, நாங்களும் இப்படி தான் வந்து ஃபாலோ பண்ணுறோம். குவாலிட்டி நல்லா அருமையாக வருது, ஃபர்ஸ்ட் கிளாஸில் வருது. ஓகே சார், இப்போ கட்ட பொருத்தம் அப்படின்னா எப்படி பார்ப்பீங்க? அதில் என்னென்ன கிரகங்கள் என்னென்னதோட ஒத்து போச்சு அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை, திருமண வாழ்க்கை அமோகமாக இருக்கும் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும்னா விருச்சக லக்னத்தை சொல்லலாமா? விருச்ச லக்னத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 குடியன், 3வது இடம் போகசானம் தாம்பத்திய சானம், 3 குடியன் தனி, 3லேயே உட்காந்து இந்த தனியோட சுக்கன் ஏதோ ஒரு பொருளை டச் ஆகணும். 3 தனியோட 3வது பாரியிலோ 7வது பாரியிலோ இல்லை 10வது பாரியிலோ ஏதோ ஒரு பொருளை டச் ஆகி, ஆனால் டச் ஆன அந்த தனியை சந்திரன் பார்த்துடக்கூடாது. அதுவும் இல்லாமல் 7வது இடம் தான் வந்து பார்த்தோன்னா முதல் தரம், அந்த 7 குடியும் சுக்கரனோடையும் சனி மிங்கலாயும். ஏன்னா 7வது இடம் ஓரளவுக்கு ஜோதியம் தெரிஞ்ச நம்ம ஆளுங்களுக்கே தெரியும், அந்த 7வது இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப மணியாக வரும். ரிஷப மணிக்கு வந்து கை வச்சாலும் சனி 9 10 குடி தர்ம கர்மாதிபதி யோகாதே வருவார். அருமையான மனைவி கிடைக்கும். அவங்கள கிடைச்சவங்க நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க, கிடைக்காதவங்க மதிமேல் போன மாதிரி இப்படியும் இல்லாமல் இப்படியும் இல்லாமல் வாழ்க்கையை ஓட்டுறாங்க. ஓகே, இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்த்தாலே வந்து இவருக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான் நடக்கும், இவருக்கு வந்து காதல் திருமணம் தான் நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியுமா? தாராளமாக சொல்ல முடியுமா? 5வது இடம் காதல்ன்ற தானா, அந்த 5 குடையன் வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் எந்த ஓடுபாதையில் ஓடுறாரோ அந்த ஓடுபாடையில் வந்து பார்த்தீங்கன்னா தசா புத்தி அடிப்படையில் நம்ம கணிப்போம். ஏன்னா தசா ஓடுது என்ன புத்தி ஓடுன்னு பாருங்கள். 5 குடையன் வந்து ப்ளஸ்ஸான தசை ஓடுதா, ராகுவோட பிடிச்சிருக்காரு. முதல் கொஸ்டின் என்னன்னா ஃபர்ஸ்ட்டு 5 குடையன் எப்படி இருக்கான், 9 குடையன் எப்படி இருக்கான், 5க்கு 5 9 குடையன் எப்படி இருக்கான், 5 குடையனோட 7 குடையன் சகிதமாக இருக்கணும், 5 குடையனோட ராகு மிங்கிலாயிருக்காரா, 5 குடையனோட கர்மாதி பாக்கியாதிபதி மிங்கிலாயிருக்காரா, இந்த டச் எல்லாம் இருக்கான்னு பார்க்கணுமா? ஓகே, டச் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக லவ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஓகே, இப்போ ஒரு சிலர் அப்படி இன்கேஸ் டச் ஆகி அது கூட மைனஸான கிரகம் டச் ஆச்சுன்னா ஏதோ ஒரு பத்தில் தூக்கும். ஓகே, ஓரளவுக்கு ப்ளஸ்ஸான கிரகம் இருந்து ஓரளவுக்கு ப்ளஸ்ஸான கிரகம் இருந்துங்கன்னா நிச்சயமாக லவ் வந்து சக்ஸஸ் ஆகும். ஓகே, சக்சஸ் ஆன அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காதல்னு வரும்போது 5வது இடம் பிரதிபலிக்கும், கல்யாணம்னு வரும்போது பார்த்தீங்கன்னா 7வது இடம் பிரதிபலிக்கும். அந்த 7 எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஓகே, இப்போ ஒரு சிலருக்கு வந்து திருமண தடைகள் வந்து ஏற்படுது, சில பேருக்கு வந்து தோஷங்களாலையும் திருமண தடைகள் ஏற்படுது, செவ்வாய் தோஷமாகட்டும் கலத்திர தோஷமாகட்டும், இந்த தோஷங்கள்லாம் வந்து திருமண தடையை உண்டாக்கக்கூடிய தோஷங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த தோஷங்களுக்கு பரிகாரம் செஞ்சால் ஒருத்தருக்கு ஜாதகத்தில் அவருடைய கிரகங்கள் மாறி அவருக்கு திருமணம் கை கொடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஆமாம், அது இல்லைங்கம்மா, பரிகாரம் பண்ணால் ஜெயிக்க முடியுமான்னு கேட்குறீங்க, அதைதாம்மா கேட்குறீங்க, பரிகாரம் பண்ணால் ஜெயிக்க முடியுமான்னு கேட்குறீங்க. இங்கே செவ்வாய் 7 இருந்தால் செவ்வாய் தோஷம் தான் நம்ம ஆளுங்க சொல்கிறாங்க, 7 இருந்தால் செவ்வாய் தோஷம். இங்கேஸ் பரிகாரம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், பரிகாரம் பண்ணால் 7 இருக்கிற செவ்வாய் 8 போயிடுவாரா 6 போயிடுவாரா? அங்கே தானே இருப்பார். அப்போ எப்படிமா ஒர்க் அவுட் ஆகும்? ஆனால் நிறைய பேர் அதுக்காக பரிகாரங்கள் சொல்லி அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணுறவங்களும் இருக்காங்க. 7ல் செவ்வாய் இருந்தால் மட்டுமே செவ்வாய் தோஷம் வந்து நம்ம வந்து எடுக்கும்போது 2ல் செவ்வாய் இருக்காரு, 3ல் செவ்வாய், 7ல் செவ்வாய், 8ல் செவ்வாய், 12ல் செவ்வாய் இருந்தவங்களாம் செவ்வாய் தோஷம் எடுக்க முடியாதுமா? என்ன லக்னம்னு பார்க்கணும், என்ன லக்னம், அந்த லக்னத்துக்கு செவ்வாய் எத்தனை குடியாரா வருவார். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம் எடுத்துக்கலாம், ரிஷப லக்னம் 7 குடியும் செவ்வாய் தான், அந்த செவ்வாயோட சூரியன் மிங்கிலாகி அந்த சூரியன் செவ்வாய் மிங்கிலானா அந்த குரு ஏதோ ஒரு பதில் பார்த்துட்டானா அருமையான மனைவி கிடைக்கும், அருமையான மனைவி. எழுனா எழுவாங்க, உட்காரணும் உட்காருவாங்க, அப்படியே கண் கூட பார்த்துருக்கம்மா, அந்த மாதிரி நகமும் சதமையான மனைவியும் பார்த்துருக்கேன். ஆனால் அந்த செவ்வாயோட ஏதோ ஒரு பதில் புதன் கூடி சுக்கரன் பார்த்துட்டான் தனி மிங்கல் ஆயிடுச்சுன்னா மிகப்பெரிய சண்டாளிதமா மனைவியா வாய்க்கிறதும் கண் கூட பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ நீங்க நிறைய பொருத்தங்கள் பார்த்துருப்பீங்க, ஸோ நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த கட்ட பொருத்தம் தான் பார்ப்பீங்களா? ஆமாம், கட்ட பொருத்தம் மட்டும்தான்மா அறுதியான இறுதியான உறுதியான பலனை கொடுக்குமே தவிர கோச்சாரமாக 9 பொருத்தம் 10 பொருத்தம்லாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலனை காட்டுறது இல்லாமா? ஓகே, ஸோ நீங்கள் இது வரைக்கும் எத்தனை பொருத்தங்கள் பார்த்துருப்பீங்க? ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்த பொருத்தங்களே இந்த ஜாதக அமைப்பினருக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா யாருக்கு சொல்லுங்க? அம்மா 12 லக்னக்காரங்களுக்கும் அருமையான பொருத்தம் அமையதும் வந்து பார்த்தீங்கன்னா கண்கூடவே பார்க்கலாமா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு லக்னம் சொல்லுங்கள். ரிஷப லக்னம்.
ரிஷப லக்னம், ரிஷப லக்னம் வந்து ஏழு கூடியும் செவ்வாய், சூப்பராக கேட்டிங்க கேள்வி. ரிஷப லக்னம் ஏழோன் செவ்வாய் தான், அந்த செவ்வாய் ஏழுல இருக்கிறது தப்பு தான். ஏன்னா ஏழு கூடிய கேந்திராபதி கேந்திரத்தில் இருக்க தப்பு தான், ஏன்னா அவன் அசுபம் இருக்கும், இருந்தாலும் தப்பு தப்பு தான். ஏன்னா நம்மளோட நம்மளோட ஜோதிட சாஸ்திரம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கோ சூரியனுக்கோ ப்ளஸ் வந்து சனிக்கோ கேந்திராபதி தோஷத்தை வந்து வரவேற்கல, இருந்தாலும் அனுபவத்தில் பார்க்கும்போது ஓரளவு நம்மளுக்கும் கண்பட தெரியுதுமா. அதுவும் இல்லாமல் அந்த செவ்வாய் வந்து ஏதோ ஒரு பார்த்தா சூரியன் மிங்கல் ஆயிடும், செவ்வாயோட நாலாம் பார்வையில ஏழாம் பார்வையில மிங்கலாய் குரு மிங்கல் ஆயிடுச்சுன்னா அருமையான மனைவி அமையதும் பார்த்தா அருமையான கணவன் அமையதும் கண்கூடா பார்த்துருக்கோம்மா. போன வாரம் பார்த்த ஒரு கிளைண்ட்டோட ஞாபகம் ஒன்று வருது. அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து கஜெட்டட் ஆஃபீஸர் தான். அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் லக்கம் தான், ஏழு கூடிய செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டில் இருந்தார், செவ்வாயோட சூரியன் சித்திர மாதம் பொஞ்சதான் சூரியன் உச்சம், குரு வந்து எட்டுலேருந்து அஞ்சாம் பருவியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாயும் சூரியன் பார்த்தாரு. அந்த அம்மாட்ட பார்த்தோன்னே எல்லாம் சொல்லிட்டு கேட்டாக்கம்மா, அம்மா உனக்கு கிடைச்ச புருஷன் ஒரு புத்தரிமை மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சிருக்குமே அம்மான்னு. அந்த அம்மா சிரித்த சிரிப்புக்கு ஒரு அளவே கிடையாது, கிடைச்சவங்க நல்லா யூட்டிலைஸ் பண்றாங்க மேம். அந்த 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 கூட அந்த காம்பினேஷனோட ஏதோ ரூபத்துல அந்த புதன் டச் ஆகி சுக்கரன் டச் ஆயிடுச்சுன்னா அப்படியே நேர் ஆப்போசிட். ஓகே, சோ இப்போ வந்து இந்த மாதிரி கிரகங்களினுடைய அமைப்புகள் வச்சு அவங்களுக்கு வரக்கூடிய ஃபியூச்சர்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும், அவங்களுக்கு வந்து எப்படிப்பட்ட கணவனோ இல்லை எப்படிப்பட்ட மனைவியோ அமைவாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கோவிலில் போய் எனக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும், நல்ல எனக்கு கணவர் அமையணும், நல்ல மனைவி அமையணும் அப்படின்னு சொல்லி நிறைய பரிகாரங்கள், அதுக்காகவும் நிறைய பரிகாரங்கள் வந்து செய்கிறாங்க. ஸோ அதுக்குமே வந்து பலம் கொடுக்கக்கூடியது தானா? ஆமாம், நீங்கள் அருமையான கணவன் அருமையான மனைவி அமைன்னு கேட்குறீங்க, அப்படிதான் உங்களோட கேள்வி. அப்படி அருமையான கணவன் அருமையான மனைவி அமைன்னா டெபாசிட் பண்ணியிருக்கணுமா? ஓகே, பேங்க்ல இல்லாமா பூர்வ புண்ணியன்ற சாணத்துல போன ஜென்மல டெபாசிட் பண்ணியிருக்கணும். ஓகே, அந்த மாதிரியான அமைப்பு இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கும். எந்த ஜாதகம் வேணா எடுத்துக்கோங்க, எந்த லக்னம் வேணா எடுத்துக்கோங்கம்மா, ராசி அடிப்படை வச்சு எடுக்க வேணா லக்ன அடிப்படையில் வச்சிருங்க. மூணாம் இடமும் மூணு குடியனும் ஏழு குடியும் நல்லா தெளிவாக உட்காந்து தர்மம் கருமம் பஞ்சமெல்லாம் டச் ஆயிருந்துச்சுன்னா அருமையான கணவன் மனைவி அமையுமா, ஆனால் அதுக்கு ஆப்போசிட் பார்க்கக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்தந்த கிரகங்கள் அமைப்புகள் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு சூப்பரான ஒரு லைஃப் அமையும், நல்ல கணவர் நல்ல மனைவி அமைவாங்க அப்படின்னு சொல்லி. அவங்க வந்து பூர்வ ஜென்ம கர்மாவால இந்த திருமண உறவுனால ஏதோ பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த கர்மா வேலை செய்யுமா? பித்ரு தோஷத்தாலேயோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா முன்னோ சாபத்தினாலேயோ ஆக போகிறது கிடையாது, போன ஜென்மத்தில் நம்ம வாங்கினோம் அந்த விதி தான். தாயின் சிரசம்சம்னு நம்ம பிறக்கும் போதே திதி காரணம் அஷ்டவர்கம் 108 பரலிருந்து குத்தி கித்தி லபஷ்டம் குத்தி தான் வெளியில் அனுப்பிச்சுறாங்க. பிறக்கும் போதே நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வான்வெளி மண்டலத்தில் ஒரு ஃபோட்டோ எடுத்த மாதிரி தான் வாங்கினோம் அந்த வரம் இதுதான் மீன்ஸ்னா இதுதான். ஓகே, அதுக்கு போயிட்டு பூஜை பரிகாரம் புனஸ்காரம் எல்லாம் பண்ணியெல்லாம் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லலை, எல்லா ஜாத்துக்கும் ஜெயிக்க முடியாது, ஜெயிக்கணும்னு விதி இருந்தால் அந்த கட்டத்தில் இருக்கும். ஏன்னா ஐந்தாம் இடம் இல்லையா மனசு, ஐந்தாம் இடம் இல்லையா காதல் வைபவ சோனம், ஐந்தாம் இடம் தான் வந்து இறையருள். அந்த அஞ்சு குடையும் எப்படி இருக்கான்னு பார்க்கணும், அஞ்சுக்கு அஞ்சு ஒன்பது குடையவனு இதெல்லாம் பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். அதுக்குன்னு பரிகாரம் எல்லாருக்கும் இருக்கணும்னு சொல்ல முடியாது, அதே மாதிரி எல்லாருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகே, ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும், முக்கியமாக வந்து ஒரு திருமணத்திற்கு வந்து பொருத்தங்கள் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எப்படி பார்க்கணும், எந்த விதத்தில் அதை பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையை வந்து சிறக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இந்த ஒரு நேர்காணலில் கொடுத்துருந்தீங்க, மிக்க நன்றி. நன்றிங்கம்மா.